இந்தியாவில் ஒரு நாளைக்கு 120,000 டன் குப்பைகள் உருவாக்கப்படுகிறது. இதில் 25% குப்பைகளே பராமரிக்கப்படுகிறது. மீதமுள்ள குப்பைகள் திறந்தவெளி நிலப்பரப்பில் கொட்டப்பட்டு நச்சுத்தன்மை வெளியாகி நமது மண், நீர் மற்றும் காற்றை மாசுபடுத்துவதோடு பொதுமக்களின் சுகாதாரத்தையும் வெகுவாக பாதிக்கிறது. இந்த 7 வருஷமா எங்களுக்கு இந்த கண்ட குப்பையெல்லாம் கொண்டாந்து கொட்டி, இந்த பிளாஸ்டிக் அது இது தப்பாக்கு பயனத்தையும் கொண்டாந்து கொட்டி எரிக்கிட்டு அந்த நாட்டம் தாங்க போகல. ஆசுபத்திரியும் கைமா நடக்கிறோம். இது யார் எங்களுக்கு முதல் வைக்கிறோங்க? குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மற்றும் குப்பையை வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் மக்களே பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். ஆனால் நாம் ஒரே பூமியில் வாழ்கிறோம். காற்றுக்கேது எல்லைகள். மித்தேன் எனப்படும் அதிக சக்தி வாய்ந்த வெப்பம் சேமிக்கும் வாயு குப்பை மேடுகளிலிருந்து வெளியாகிறது. குப்பை மேடுகளிலிருந்து வெளியாகும் மித்தேன் வாயு நம் அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்குவது மட்டுமல்லாமல் பருவநிலை மாற்றத்தை துரிதப்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு பெரும் பாதிப்பை விளைவிக்கிறது. இந்த புதுவை சேர்ந்த எல்லா குப்பையும் இங்கே தான் கொட்டுறாங்க. இதை கொட்டதுனால எங்கள் ஊர் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. எங்கள் குடும்பத்தோட குழந்தைகள் தான் பாதிக்கப்படுது. நிறைய வயசானவங்களுக்கும் முடியாமல் போகுது. குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. உலகிலேயே குப்பை மேடுகளிலிருந்து உற்பத்தியாகும் மித்தேன் வாயு 3வது பெரிய அளவில் மனித இனத்தால் உருவாக மூலக்காரணமாக இருக்கிறது. ஏறக்குறைய 11% மித்தேன் வாயு வெளியாவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. போராட்டம் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும்னா கூட எங்களுக்கு எந்த தீர்வும் இதுவரையிலும் கிடைக்கல. நாங்கள் இந்த குப்பையால தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம். கோபனாகனிலிருந்து பாரிஸ் வரை நடந்த மாநாடுகளில் உலகத் தலைவர்களின் பேச்சு வெப்பக்காற்று தலைப்பின் பேச்சாகவே அமைந்தது. வெப்பம் சேமிக்கும் வாயு வெளியேற்ற கட்டுப்படுத்தும் வாக்குறுதிகள் அளித்தும் வெப்பம் சேமிக்கும் வாயுக்கள் அதிக அளவில் மனிதனின் செயலாலானது. முரண்பாடாக ஏழை மற்றும் ஒதுக்கப்பட்ட இனத்தவர்கள் குறைவாக மித்தேன் வாயு வெளியேற்றினாலும் பருவநிலை மாற்றத்தால் மிகுந்த அளவில் பாதிக்கப்படுபவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மழை பெஞ்சா தண்ணி வந்து கருப்பாகி இந்த ஊர் உள்ள தண்ணி போக வழி இல்லாததுனால அந்த தண்ணி நிற்கிது. அது வந்து குடி தண்ணியில் கலந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் தண்ணி குடித்தோடனே சளி இரும்பல் இதெல்லாம் வருது. பசங்களுக்கு அதே மாதிரி வயிற்று வலி, வயிற்றால் போகிறது இதெல்லாமே இருக்குது. மக்கும் குப்பை மக்கா குப்பை நாங்கள் பிரிச்சுக்கிறோம். இப்போ ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டி ஒரு பாவத்தையும் அறியாத நாங்கள் பாதிக்கப்படுறோம். நாம் தனிநபர்களாகவோ மற்றும் நிறுவனங்களாகவோ இணைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நேரம் இதுவே. வெப்பநிலை மாற்றங்களை தடுப்பதற்கு நாம் நமது குப்பைகளை முறையாக பராமரிப்பதன் மூலம் நச்சுவாயு வெளியேறுவதை குறைக்க வழி செய்யலாம். நாம் பொறுப்புடன் நமது சமையலறை கழிவுகளை பாதுகாப்பான முறையில் வெளியேற்ற உறுதி செய்தோமானால் வெப்பம் சேமிக்கும் வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழலை பாதிக்காமல் பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு வருடமும் சராசரியாக ஒரு தனிநபர் 62.4 கிலோகிராம் உணவு கழிவை உற்பத்தி செய்கிறோம். இம்மாதிரி குப்பைகளை குப்பை மேடுகளில் கொட்டப்படுவதை தவிர்த்து அவைகளை நம் வீட்டிலேயே பராமரிக்க முடியும். எளிமையான முறையில் ஈரமான உணவுக் கழிவுகளை உரமாக மாற்றலாம். தினமும் குப்பைகளை கொட்டி உரமாக்கும் முறை கடினமாக உங்களுக்கு தோன்றினால் மாற்று முறையான இயற்கை எரிவாயு சாதனத்தின் துணை கொண்டு பாதுகாப்பான முறையில் கழிவுகளை பராமரிக்கலாம். இயற்கை எரிவாயு சாதனம் உணவுக் கழிவுகளை இயற்கை எரிவாயுவாக மாற்றுகிறது. இந்த எரிவாயுவை கொண்டு நாம் உணவு சமைக்கலாம். மார்ட்டின் அவர்கள் இயற்கை எரிவாயுவை கொண்டு உணவு சமைத்துக் கொண்டு வருகிறார். அவர் இதனை பற்றி கூறும்போது, என்னுடைய சமையல் கழிவுகளை இதனுள் போடுவேன். இதனுள் போட்ட கழிவுகள் நொதித்து உள்ளே நுரைக்கும் பொழுது அதனிலிருந்து வெளியாகும் மீத்தேன் இயற்கை எரிவாயு குழாயின் மூலம் நேரடியாக எனது சமையல் அடுப்புடன் இணைத்து அதில் சமைத்துக் கொள்கின்றேன். சமுதாயம் சார்ந்த இயற்கை எரிவாயு சாதனங்கள் பயன்படுத்துவதன் மூலம் பல நன்மைகள் இருக்கின்றன. மனித சுகாதாரம் இம்மாதிரி கழிவுகளை குப்பை மேடுகளில் பிரித்தெடுக்க தேவையில்லை. இரண்டாவது, சுற்றுச்சூழலுக்கு நன்மை என்னவென்றால் குறைந்தளவு குப்பைகளை குப்பை மேடுகளில் கொட்டப்படும். இதனால் குறைந்தளவு வெப்பத்தை சேமிக்கும் வாயுக்கள் வெளியேறுகிறது. 3வதாக, இதனால் கண்டிப்பாக நமக்கு பொருளாதார ஆதாயமும் கிடைக்கிறது. 1 கிலோகிராம் சமையலறை கழிவிலிருந்து 0.7 கிலோகிராம் எரிவாயு சமைப்பதற்கு கிடைக்கும். இயற்கை எரிவாயுக்கான நல்ல சமையல் அடுப்பு ரூபாய் 27,000 தற்போது இந்தியாவில் கிடைக்கிறது. எல்பிஜி கேஸ் பாட்டிலுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயுவை சமையல் செய்வதற்கு பயன்படுத்தினால் 3 வருடங்களிலேயே நமது முதலீட்டை நாம் திரும்ப பெற்றுவிடலாம். இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கான மற்றொரு ஆதாயம் என்னவென்றால் தட்டுப்பாடுள்ள எல்பிஜி கேஸ் பாட்டிலை நாம் பயன்படுத்தாமல் இருப்பதேயாகும். வாகனங்கள் மூலம் அவைகளை கொண்டு வருவதால் பருவநிலை வெகுவாக பாதிக்கிறது.
நிறுவனங்களுக்கும் உணவகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் மற்றும் மருத்துவமனைகளுக்கும் இயற்கை எரிவாயு சாதனம் மிக சிறந்த பயன்பாடாக இருக்கும். சமையலறை குப்பைகளை, காய்கறி தோட்டத்து குப்பைகளை இந்த சாதனம் பராமரித்துக் கொள்கிறது. கிரீன் பவர் சிஸ்டம்ஸ் இயற்கை எரிவாயு சாதனங்களை பல நிறுவனங்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறது. வர்த்தக ரீதியாக முதல் முதலில் இந்த சாதனத்தை பெங்களூரில் உள்ள அக்ஷயபாத்ராவில் நாங்கள் பொருத்தினோம். 2013 தொடக்கத்தில் இதனை பொருத்தி இயங்க செய்தோம். 2013 இந்த சாதனம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. இங்கு உருவாகும் சமையலறை கழிவுகளை ஒருபோதும் திறந்த வெளியில் உள்ள குப்பைமேடுகளில் கொட்டப்படுவதில்லை என்பதை நாங்கள் உறுதிபட கூற முடியும். இவர்களை பொறுத்தவரை இத்தீர்வின் மூலம் 44 மில்லியன் டன் இயற்கை எரிவாயுவின் வெளியேற்றத்தை 2024 குறைப்பதற்கான ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். இவர்களை போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிலர் தங்களது சொந்த விருப்பத்திற்கேற்ப ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க உதவி செய்கிறார்கள். மக்களுக்கு சுகாதார பிரச்சனைகள் பரவாமல் இருப்பதற்கு இவர்கள் உதவி புரிகிறார்கள். பருவநிலை மாற்றத்திற்கான நியாயத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இவர்கள் தங்களது வாழ்க்கை முறையால் மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் பார்த்துக் கொள்கிறார்கள். பருவநிலை மாற்றம் சமூக அழிவுக்கு வெகுவாக வழிவகுப்பது மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வாழும் இந்த பூமி கிரகத்திற்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. இப்பிரச்சனையில் தேசிய தலைவர்களின் செயலற்ற தன்மையால் நாம் நமது எதிர்காலத்தை அவர்களால் வீணடிக்கி விட்டுவிடக்கூடாது. நாம் எங்கு வாழ்கிறோம் என்பது பிரச்சனை இல்லை, பருவநிலை மாற்றம் நம் அனைவரையும் பாதிக்கும். நாம் உற்பத்தி செய்யும் குப்பைகளுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும். ஈரமான கழிவுகள் மூலம் எரிவாயு வெளியேறாமல் தடுப்பதன் மூலமாக நாம் சிறிய முயற்சி எடுத்து பருவநிலைக்கான நியாயங்களை உலகம் முழுவதும் உணர்த்துவோம்.